මෙහි අඩංගු වෙන්නේ රජය ඊළඟ වර්ෂයේ දැන් උදාහරණ මේ වර්ෂයේ අපි ඉදිරිපත් කරපු විසජන පනතේ දැන් තියෙන්නේ 2023 සඳහා රජය කිරීමට බලාපොරොත්තු වෙන වියදම් 2023 ஆண்டுக்கான பாதீட்டு உரை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் நிகழ்த்தப்படவுள்ளது ஜனாதிபதியின் பாதீட்டு உரை மீதான விவாதம் நாளை மறுதினம் முதல் எதிர்வரும் 22 தேதி வரையில் இடம்பெறவுள்ளது பின்னர் குழுநிலை விவாதம் 23 தேதி முதல் டிசம்பர் 8 தேதி வரை நடத்தப்படும் இது தொடர்பான வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் 8 தேதி இடம்பெறவுள்ளது இதேவேளை பாதீட்டில் 2023 ஆண்டுக்காக 7885 பில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்லா பிட்டிய தெரிவித்துள்ளார் ருவான் வெள்ள பகுதியில் வைத்து இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டை விடவும் இந்த ஆண்டு பாதீட்டு மதிப்பீடு 29.2% அதிகரித்துள்ளதாக ரஞ்சித் சேம்லா பிட்டிய தெரிவித்துள்ளார் இன்றைய சூழ்நிலையில் இவ்வாறு அதிக தொகை மதிப்பிடப்பட்டுள்ளமை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலக்கியாக மேவாகே அவஸ்தாவாக भूमि दायरेंगे दिल पत्कन इलाक्या